ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் டெஹிலா கிட்ஸ் லவ் வர்ஷிப்பில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வாரம் நம்ம நிறைய செஷனில் பார்க்க போகிறோம். வாஷிப் செஷன் இருக்குது, கேம் செஷன் இருக்குது, பைபிள் ஃபேக்ட் செஷன் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து மறக்காமல் என்ஜாய் பண்ணிடுங்க. ஒவ்வொரு இதையும் நீங்கள் மைன்யூட்டாக கவனிங்க. ஸோ பைபிள் ஃபேக்ட்ஸ் நல்லா கவனிங்க. வாஷிப் செஷனில் எங்களோட சேர்ந்து ஆராதிங்க. வாங்க இந்த ப்ரோக்ராம் ப்ரேயர் பண்ணி ஆரம்பிக்கலாம். அன்பிளேஸ்பா, இந்த நல்ல விலைக்க சோத்திரம். இந்த டெஹிலா வாஷிப்பில் எங்களை கூட்டி செய்ததுக்காக நன்றி யேசுப்பா. நாங்களும் இன்றைக்கி உண்மை துதித்து பாடல் பாடி ஆராதிக்க போகிறோம். பைபிள் ஃபேக்ட்டும் நான் பேச போகிறத ஒவ்வொருத்தருக்கும் புரிய வைப்பதற்காக நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா. பைபிள் ஃபேக்ட்ஸ் கேட்குற உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் மனதில் பதிவு உதவி செய்யுங்க யேசுப்பா. இந்த வர்ஷிப் டைம்லையும் உண்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா. எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு சிறியோர் பெரியோர் யாராயிருந்தாலும் நீங்கள் அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சொல்லிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேம் ஷோ. நம்ம இன்றைக்கி என்ன கேம் விளையாட போகிறோன்னா, இந்த கேமே ஃபன்னாக தான் இருக்கும், அந்த நேம் கூட சிரிப்பாக தான் இருக்கும், சீட்டில் பாட்டு. இதுதான் இந்த கேமோட கான்செப்ட். என்னென்னா, இந்த உள்ள சீட்டு இருக்கும், ஆறு இது இருக்கும், அதில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு லெட்டர் வேர்டு இருக்காது, லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர் அதாவது தமிழ் லெட்டர் தான் இருக்கும். இப்போ இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சீட் எடுக்கிறாங்கன்னா, அதில் வந்து ஏதாவது ஒரு லெட்டர் இருக்கும், தமிழ் லெட்டர். அதில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பாட்டு செலக்ட் பண்ணணும். அதுதான் அவங்களோட டாஸ்க். அவங்களுக்கு கொடுக்கப்படுற டைம் என்னென்னா 20 seconds. இதுக்குள்ளே அவங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ யாருக்கு ஃபஸ்ட்டு யார்கிட்டருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இவங்க முந்திட்டாங்க ஹார்ப் டீம்லேருந்து. இவங்க பியானோ டீம் வந்து ஹார்ப் டீமே ஸ்டார்ட் பண்ணிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? யார் நீங்கள்? ஓகே, சாலமோன் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். டைமர் ஸ்டார்ட் ஆனோடனே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, நீங்கள் வந்து தூன்றதுக்கு தூயாதி தூயவரேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, இவங்களுக்கு வந்து 5 points கிரெடிட்டட். ஓகே, இவங்கள்ட்ட இப்போ வந்து அடுத்த சான்ஸ் இவங்களுக்கு தான், இந்த பேப்பர் நீங்கள் தந்துடலாம். ஓகே, உங்களோட கான்ஃபிடென்ஸ் எப்படி இருக்குது? நல்லாயிருக்கா? இவங்க வந்து 5 points ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பண்ண முடியுமா? முடியும். ஓகே, கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க டீம் கேப்டன். ஓகே, யாரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறீங்க? யாரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம்? ஓகே, டெரிக் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எடுத்துக்கங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்கள், டைமர் ஸ்டார்ட் ஆனோடனே ஸ்டார்ட் பண்ணலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சோத்திரம் செய்வேனே. ஓகே, அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாடுங்க. சோத்திரம் செய்வேனேன்னு நீ பாட்டிடாதீங்க. சோத்திரம் செய்வேனே ரட்சகனை, சோத்திரம் செய்வேனே. ஓகே, இவரோட வாய்ஸ் நல்லா இருக்கு, அதோட இவங்க ஆன்சரும் கரெக்ட். இப்போ ரெண்டு டீம்ஸுமே ஈக்குவல் பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்தது வந்து திருப்பி நம்ம ஹார்ப் டீம்கிட்ட போகலாம். இப்போ இந்த டீமில் யார் எடுக்க போகிறாங்க? ஷெல்டன். ஓகே, ஷெல்டன் தான் இப்போ இந்த டீமில் எடுக்க போகிறாங்க, எடுங்க. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இவங்களுக்கு வந்திருக்கிறது வந்து ஊ. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ. ஓகே, ஊன்றதுக்கு உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன்ற பாட்டை கரெக்டாக இவங்க பாடிட்டாங்க. ஓகே, இப்போது இவங்க லீடில் இருக்காங்க இவங்க. ஏன்னா இவங்க 2 questions அட்டன் பண்ணியிருக்காங்க, இவங்க 1 question தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. இப்போது அடுத்தது வந்து பியானோ டீம் எடுக்க போகிறாங்க. யார் எடுக்க போகிறீங்க? சுதன் எடுக்க போகிறாங்கன்னு நாங்கள். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இவங்களுக்கு வந்திருக்கிறது வந்து ந. 12 seconds. நம்பி வந்தேனே சையானா, நம்பி வந்தேனே. ஓகே, இவங்க வந்து கரெக்டாக நம்பி வந்தேனே மேசையானான்னு பாடியிருக்காங்க, கரெக்ட். இப்போ ரெண்டு பேருமே ஈக்குவலில் இருக்காங்க. ஓகே ஓகே, இப்போ வந்து திருப்பி ஹார்ப் டீம்கிட்ட வரலாம். அவங்க வந்து இப்போ யார் எடுக்க போகிறீங்க? பில்கா. ஓகே ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
பா இவங்களுக்கு வந்து பான் வந்திருக்கு. 10 seconds முடிஞ்சிருச்சு. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. ஓகே, இவங்க பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவேன்னு கரெக்டாக இவங்க பாடியிருக்காங்க. ஓகே, இப்போ இவங்களுக்கு வந்து 3 chances முடிஞ்சிருச்சு. இப்போ இவங்க கிட்ட வரலாம். பியானோ டீமில் கடைசி இருக்கிறது உங்களுக்கு தான், நாங்கள் எடுத்துக்கோங்க. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆ இவங்களுக்கு வந்திருக்குது. ஆ ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபர. ஓகே, இவங்க வந்து கரெக்டாக இதுவுமே கரெக்டாக பாடியிருக்காங்க. ஓகே, இவங்க ரெண்டு பேருமே எப்படி பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்த கேம் ஷோ உங்களுக்காக ரெடியாக இருக்குது, எங்கேயும் பெறாதீங்க. அடுத்த கேம் ஷோக்குள்ளே போகலாமா? ஸோ நம்ம இப்போ ஒரு முக்கியமான செஷனுக்குள்ளே தான் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேம் செஷனை முடிச்சிட்டோம். இது இன்னொரு கேம் செஷன், அதாவது குவிஸ் தான் கேட்க போகிறோம். இதில் நம்ம எம்சிக்யூ, அதாவது 4 choices கொடுப்போம். இந்த டீம் இல்லாட்டினா இந்த டீம்ஸ் இல்லை ரெண்டு பேர் யாராவது ஒருத்தங்க செலக்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் இந்த டீம் வந்துட்டு ஹார்ப், இந்த டீம் பியானோ, கரெக்ட் தானே? ஸோ இப்போது உங்கள் ரெண்டு பேரில் யார் ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணுறாங்க? ஹார்ப். ஸோ இவங்க சொன்னாலும் இவங்களே ஃபஸ்ட்டு பதில் சொல்லிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, ஹூ கேவ் அன் இன்டர்ப்ரிட்டேஷன் ஃபார் அ ட்ரீம் ஆஃப் அ ட்ரீம் ஃபார் ஃபாரோ அபவுட் 7 fat cows அண்ட் 7 skinny cows. அதாவது யார் பார்வோனு கனவுல வந்த 7 கொழுத்த பசுவையும் 7 மெலிந்த பசுக்களுக்கும் விளக்கம் அளித்தா? ஸோ நம்பர் 1 மோசஸ், நம்பர் 2 அண்ட் ஜோசப், நம்பர் 3 ஏரான், நம்பர் 4 ஜோஷுவா. ஸோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஜோசப். ஸோ இவங்க ஜோசப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்ட் தானா? யோசேப்புன்னு சொல்லியிருக்காங்க, கரெக்ட் தானே உங்களுக்கும்? ஸோ இந்த ஆன்சர் தான் கரெக்ட். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு பாயிண்ட்ஸ் போகுது. உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் வேணும் ஒரு க்வெஸ்சனுக்கு? ஸோ இவங்க 10 points சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 10 points போகுது. ஓகே, நம்ம இப்போ செகண்ட் க்வெஸ்சனுக்குள்ளே போவோம். ஸோ செகண்ட் க்வெஸ்சன் என்னென்னா, ஹவு மெனி பிளேக்ஸ் டிட் காட் இன்ஃப்ளிக்ட் ஆன் ஈஜிப்ட்? அதாவது எத்தனை வார்த்தைகள் ஆண்டவர் வந்துட்டு எகிப்துக்கு அனுப்பினார்? ஸோ 1 5, 2 7, 3 10, 4 1 40. ஸோ இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு தான். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 10. ஸோ இவங்க ஆரம்பித்த உடனே 10 சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் 1.94 seconds சொல்லிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ இந்த க்வெஸ்சன் கரெக்ட் தானே உங்களுக்கு, உங்களை பொறுத்த வரைக்கும்? 7 நினைக்கேன். ஸோ இவங்க 7 நினைக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் சொன்ன ஆன்சரில் என்ன ஆன்சர் கரெக்ட்னா, இவங்க சொன்ன ஆன்சர் தான் கரெக்ட்டு. 10 வாதைகள் ஆண்டவர் எகிப்துக்கு அனுப்பினாங்க. ஸோ இப்போ நம்ம 3rd question இந்த டீம்கிட்ட கேட்க போகிறோம். ஸோ உங்களோட க்வெஸ்சன் என்னென்னா, ஹூ டிட் காட் கால் டு சென்ட் டு ஃபாரோ அண்ட் லீட் த இஸ்ரேலைட்ஸ் அவுட் ஆஃப் ஈஜிப்ட்? யாரை ஆண்டவர் பார்வோனிடமிருந்து இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலேருந்து மீட்டு கொண்டு வரணும்னு அழைத்தார்? ஸோ ஏ ஏரன், அதாவது ஆரோன், பி ஜோஷுவா, யோசுவா, அதுக்கு சி மோசஸ், மோசே, டி காலேப். ஸோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஜோஷுவா. ஸோ இவங்க ஜோஷுவான்னு சொல்லியிருக்காங்க, இது கரெக்ட் தானா? கரெக்ட் தான். ஸோ கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன நினைக்கிங்க? ஸோ இவங்க தவறுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன வித்தவுட் எனி பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் இது இதோட கரெக்ட் ஆன்சர். மோசஸ். ஸோ இவங்க மோசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் என்னென்னா, மோசஸ் தான். ஸோ மோசஸ்க்கு அடுத்தது தான் ஜோஷுவா லீட் பண்ணாங்க இஸ்ரேல் ஜனங்களை. மோசைக்கு அப்புறம் தான் யோசுவா வந்துட்டு லீட் பண்ணாங்க. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இவங்களுக்கு இந்த க்வெஸ்சனில் இந்த பாயிண்ட் போகாது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இந்த டீம்கிட்ட கேட்க போகிறோம். ஸோ இது 4th question. ஸோ நம்ம டீம் ஹார்ப்ட்டை கேட்க போகிறோம். உங்களோட க்வெஸ்சன் என்னென்னா, விச் ஜட்ஜ் ஆஃப் இஸ்ரேல் டெஸ்டட் காட் பை லேயிங் அ பீஸ் ஆஃப் உல் ஆன் த த்ரஷிங் ஃப்ளோர்? அதாவது ஆண்டவரை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு யார் ஒரு கம்பள துணியை ஒரு தரை மேலே விரித்து வச்சாங்க? ஸோ அதோட சாய்ஸ் என்னதுன்னா, ஏ கிதியோன், பி ஜெஃப்தா, சி சாம்சன், டி தெப்ரா. ஸோ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கிதியோன். ஸோ இவங்க வந்துட்டு கிதியோன்னு சொல்லியிருக்காங்க 2 seconds. ஸோ இந்த ஆன்சர் கரெக்ட் தானே உங்களுக்கு? கரெக்ட். சரி, நீங்கள் கரெக்டாக தான் இருக்கணும். ஸோ கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆன்சர் வந்துட்டு கரெக்ட் தான். ஸோ இவங்க லீடிங்கில் இருக்காங்க, எத்தனை பாயிண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இவங்கள்ட்ட கேட்க போகிறோம். ஸோ உங்களோட க்வெஸ்சன் என்னென்னா, விச் ஜூயிஷ் குயின் ரிஸ்க் ஹர் லைஃப் டு சேவ் ஹர் பீப்புள்?
எந்த யூத ராணி அவளுடைய மக்களை காப்பாற்றுறதுக்காக அவருடைய உயிரை தியாகம் செய்தாள்? ஏ எஸ்தர், பி ஜெசபல், சி வஷ்டி, டி தாமார். ஸோ யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வஷ்டி. ஸோ வஷ்டின்னு சொல்லியிருக்கீங்க, இது கரெக்ட் தானா? கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்காங்க நீங்கள். ஸோ நீங்கள் என்ன ஆன்சர் நினைக்கிங்க? எஸ்தர். ஸோ எஸ்தர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொன்ன ஆன்சர் தான் கஷ்டம். என்னாச்சு உங்களுக்கு? ஸோ இவங்க வந்துட்டு இந்த வாட்டியும் ஆன்சர் தப்பாக சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்ன ஆன்சர் தான் கரெக்ட். அதாவது எஸ்தர் தான் அவங்களோட உயிரை தியாகம் செஞ்சு அவங்களோட மக்களை காப்பாற்றுறதுக்காக அவரோட உயிரை தியாகம் செஞ்சாங்க. அதாவது உயிர் இழக்கலை, ஆனால் அவங்க வந்துட்டு அந்த ரிஸ்க்கை எடுத்தாங்க. உயிரை தியாகம் செய்கிற அளவுக்கு அந்த ரிஸ்க் எடுத்தாங்க. ஸோ எஸ்தர் தான் இதோட ஆன்சர். நம்ம இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்க போகிறோம், ஹார்ட் டீம்கிட்ட கேட்க போகிறோம். ஸோ உங்களோட கொஸ்டின் என்னதுன்னா, ஸோ அந்த பிளாங்கான ஸ்பேஸை நீங்கள் ஃபில் பண்ணும். ஐ ஆல்சோ, இது வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு ஒரு அவருடைய டிசைப்பிளை பார்த்து சொல்லியிருக்காரு. அதாவது டிசைப்பிள் பீட்டரை பார்த்து ஏஸ்பா சொன்னது, ஐ ஆல்சோ டெல் யூ தட் யூ ஆர் பீட்டர் அண்ட் ஆன் திஸ் டேஷ் ஐல் பில் மை அசம்பிளி. அதாவது அசம்பிளினா சர்ச். நான் வந்துட்டு பீட்டரை சொல்கிறேன், இந்த டேஷ் மேலே நான் வந்துட்டு என்னுடைய சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பில்லர், தூண். செகண்ட் ஒன் ராக், பாறை. அதுக்கடுத்தது சி, பேஸ், அதாவது தரை அந்த மாதிரி. இது ஃபவுண்டேஷன், அதாவது அஸ்திபாரம். ஸோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ராக். ஸோ இவங்க ராக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் கரெக்ட் தானா? கரெக்ட். நீங்கள் என்ன நினைக்கிங்க? கரெக்ட். ஸோ கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன் ஆன்சர் கரெக்ட் தான். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படி, இந்த பாறை அந்த இது தான். ஸோ ஏஸ்பா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பியானோ டீம்கிட்ட கேட்க போகிறோம். உங்களோட கொஸ்டின் என்னென்னா, இன் விச் பேரபிள் இஸ் அ மேன் ராப்ட் அண்ட் லெஃப்ட் ஃபார் டெட் ஆன் த ரோட் ஆஃப் ஜெரிகோ. எந்த ஓமையில் ஒரு மனுஷன் வந்துட்டு மனுஷனிடம் கொள்ளையடிக்கப்பட்டு அவன் வந்துட்டு சாகிற நிலைமையில் இந்த எரிகோவோட ரோ வீதியில் விட்டு சொல்லப்பட்டான்? எந்த ஓமையில் கூறப்பட்டிருக்கு? ஸோ ஃபஸ்ட்டு ஓமை என்னென்னா ப்ராடிகல் சன், அதாவது கெட்ட குமாரன். செகண்ட் சாய்ஸ் என்னென்னா லாஸ்ட் ஷீப், அதாவது தொலைந்து போன ஆடு. அதுக்கடுத்த சி, ஒர்க்கர்ஸ் இன் மினியார்டு, திராட்சை தோட்டத்தில் வேலையை பார்க்குறவங்க. அதுக்கடுத்து டி, குட் சமாரிட்டன், நல்ல சமாரியன். ஸோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டி. ஸோ டி என்னதுன்னு சொல்லுங்கள். குட் சமாரியன். ஸோ குட் சமாரிட்டன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆன்சர் கரெக்ட் தானா? கரெக்ட். ஸோ இவங்க கரெக்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆன்சர் கரெக்டு? ஏ, ஆப்ஷன் ஏ. அதாவது கெட்ட குமாரன், ப்ராடிகல் சன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சொன்ன ஆன்சர் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவங்க சொன்ன ஆன்சர் தான் கரெக்ட். அதாவது நல்ல சமாரியன், அதுதான் கரெக்டு. ஸோ இவங்களும் இப்போ பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் டீம் ஹார்ட்டை கேட்க போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட என்ன க்வெஸ்சன் கேட்க போகிறோன்னா, ஹூ டிட் த ஸ்பைஸ் சென்ட் டு ஜெரிகோ பை ஜோஷுவா? ஓ, ஹூ ஹிட், அதாவது ஆர் வந்துட்டு யோசுவா அனுப்பின உளவாளிகளை மறைச்சு வச்சாங்க. ஸோ அதோட சாய்ஸ் என்னென்னா, தலையா, ரெண்டாவது வந்து ரூத், அதுக்கடுத்தது ஆப்ஷன் சி வந்துட்டு மிரியாம், அதுக்கடுத்தது டி ராகாப். ஸோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ராகாப். ஸோ டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ ராகாப்னு இது ஆன்சர் கரெக்ட் தானா? கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களும் கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்காங்கன்னு சொல்கிறாங்க. யாஸ், இந்த ஆன்சர் கரெக்ட் தான். ராகாப் தான் அனுப்பின உளவாளிகளை அவங்களோட வீட்டு மறைத்து வச்சுருப்பாங்க. ஸோ இவங்களும் இந்த ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் டீம் பியானோட்டே கேட்க போகிறோம். ஸோ இதுதான் உங்களோட லாஸ்ட் க்வெஸ்சன். வாட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டி த லார்ட் கமாண்ட் டு பி பிளேட் டியூரிங் த பேட்டில் ஆஃப் ஜெரிகோ? ஆண்டவர் எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை இந்த எரிகோவை எதிர்த்து போருக்கு செல்லும்போது, அதாவது எரிகோவை சுற்றி வரும்போது யூஸ் பண்ண சொன்னாங்க? ஸோ நம்பர் ஒன், ஹார்ப், 10 நரம்பு செய்யப்பட்ட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். அதுக்கப்புறம் ட்ரம்பட், எக்காலம். ஸோ ராம்ஸ் ஹார்ன், அதாவது ஆட்டுக்கிடாவின் கொம்பு. சிம்பிள்ஸ், சங்கு. ஸோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ட்ரம்பட்.
ஸோ இவங்க ட்ரம்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்சர் கரெக்ட் தானா? எக்காலம் கரெக்ட். ஸோ எக்காலம் கரெக்டான ஆன்சர் தான். ஸோ இவங்க கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் கரெக்டான ஆன்சர் போன க்வெஸ்சனில் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ரவுண்டு கேம் முடிஞ்சது. ஸோ நம்ம ரெண்டு பேரோட பாயிண்ட்ஸையும் கேட்க போகிறோம். ஸோ நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிங்க? ஒரு அப்ராக்சிமேட்டாக 50 இருப்போம்னு சொல்கிறாங்க. நீங்கள் 20? ஸோ 20 இருப்போம்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்காங்கன்னா, நீங்கள் தானே டீம் ஹார்ப். ஸோ டீம் ஹார்ப் எத்தனை பாயிண்ட்ஸ்னா 65 பாயிண்ட்ஸ். ஸோ இவங்க எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க எடுத்த பாயிண்ட்ஸ் வந்து 45. ஸோ இவங்க வின்னர்ஸ். 20 பாயிண்ட்ஸ் லீடிங்கில் இவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் வின்னர், இவங்க தான் ரன்னர். ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் இதை மாதிரி எக்ஸைட்டிங்கான கேமில் உங்களை சந்திக்கிறோம். எங்கேயும் போயிடாதீங்க, வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வாரம் பைபிள் ஃபேக்ட் டைமில் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பைபிள், உலகத்திலேயே அதிகமாக விற்கப்பட்ட ஒரு புஸ்தகம். ஸோ அதில் இருக்க நிறைய ஃபேக்ட்ஸ் தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்பர் ஒன் என்னதுன்னா, இந்த பைபிள்லேயே மிகப்பெரிய வார்த்தை, லாங்கஸ்ட் வேர்ட் இன் த பைபிள், அது எதுனா மஹர்ஷலால் ஹஸ்பஸ். இந்த மஹர்ஷலால் ஹஸ்பஸ் என்ற வார்த்தையை வந்துட்டு ஏசாயா நிருபம் 8:3 குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மஹர்ஷலால் ஹஸ்பஸ் வந்துட்டு ஏசாயாவோட இரண்டாவது மகனோட பெயர். ஓகேயா? உங்களுக்கு இப்போ பைபிளில் வந்துட்டு எது மிகப்பெரிய வார்த்தைன்னு சொல்லிட்டு உங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ ஃபேக்ட் நம்பர் ஒன் என்னதுன்னா, பைபிளில் மிகப்பெரிய வார்த்தை மஹர்ஷலால் ஹஸ்பஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்போது ரெண்டாம் ஃபேக்ட்குள்ளே போக போகிறோம். இந்த வேதாகமத்தில் 14,056 வார்த்தைகள் பெண்களால் பேசப்பட்டிருக்கிறது. இதில் 93 பெண்கள் பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அதாவது அவங்க பேசின வார்த்தைகள் 93 பெண்கள் குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அதில் 49 பெண்களோட பெயர் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 14,056 வார்த்தைகள் வந்துட்டு இந்த பெண்கள் பேசியிருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல, இந்த அவ்வளோ வார்த்தையும் இந்த ஹோல் பைபிளே வெறும் 1% ஆஃப் வேர்ட்ஸ் தான் உமன் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ உமன் எத்தனை எவ்வளோ வார்த்தைகள் வந்துட்டு இந்த பைபிளில் பேசியிருக்காங்கன்னு யாராவது உங்கள்ட்ட கேட்டால் 1% ஆஃப் த ஹோல் பைபிள் அப்படின்னு சொல்லணும். அதாவது 1% தான் இந்த பைபிளே அவங்க மொத்தமாக பேசியிருக்காங்க உமன், பெண்கள், அதாவது பெண்கள். ஸோ இப்போ நம்ம தேர்ட் ஃபேக்ட் பார்க்க போகிறோம். இந்த உலகத்திலேயே அதிகமாக திருடப்பட்ட புஸ்தகம்னு சொல்லிட்டு பைபிளுக்கு தான் வந்திருக்கு. அது எதனால அப்படின்னா, நிறைய ஹாஸ்பிட்டலில், ஹோட்டலில், மற்றும் நிறைய பப்ளிக் பிளேஸஸில் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு பைபிளை வந்துட்டு வழங்குவாங்க. நீங்கள் இதை வாசிங்க அப்படின்னு சொல்லும்போது சில பேர் வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த பைபிள் தான் உலகத்திலே அதிகமாக திருடப்பட்ட புஸ்தகம், வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஸ்டோலன் புக். இந்த புஸ்தகமும் தான் உலகத்திலே அதிகமாக அச்சிடப்பட்ட புஸ்தகம். அதாவது இதுக்கு வந்துட்டு 100 million காப்பீஸ் ஆஃப் த பைபிள் ஆர் பிரிண்டட் எவ்ரி இயர். 100 million பைபிள் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு பிரிண்ட் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ பிரிண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்களே நினச்சிக்கோங்க. ஸோ நம்ம தேர்ட் ஃபேக்ட் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃபோர்த் ஃபேக்ட் பார்க்க போகிறோம். அதாவது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் தான் மிகப்பெரிய அதிகாரம், மிகப்பெரிய வசனம், அதுக்கப்புறம் மிகப்பெரிய புஸ்தகமும் இருக்குது, மிகப்பெரிய வார்த்தையும் இருக்குது. ஸோ நம்ம மிகப்பெரிய வார்த்தை என்னென்னு பார்த்துட்டோம், மஹர்ஷலால் ஹஸ்பஸ். அதுக்கப்புறம் நம்ம மிகப்பெரிய அதிகாரம் பார்க்க போகிறோம். அது வந்துட்டு சங்கீதம் 119. அதுதான் இந்த பைபிள்லேயே இருக்கிற மிகப்பெரிய அதிகாரம். இந்த அதிகாரத்தில் 176 வசனங்கள் இருக்குது. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 176 வசனம் இருக்கிறது சங்கீதம் 119 அதிகாரம். இதுதான் இந்த ஹோல் பைபிள்லேயே மிகப்பெரிய அதிகாரம். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம பைபிள்லேயே மிக லார்ஜஸ்ட் வேர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, எஸ்தர் 8:9 வசனம் தான் இந்த பைபிளே இருக்கிறதுலே லாங்கஸ்ட் வேர்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சிருப்பீங்க எது லாங்கஸ்ட் வேர்ஸ், லாங்கஸ்ட் சாப்டர் அண்ட் லாங்கஸ்ட் புக். நான் இப்போ உங்களுக்கு நியூ டெஸ்டமெண்ட்லேருந்து ஒரு புதுசாக ஒரு இது சொல்ல போகிறேன். அதாவது எல்லோருக்கும் நான் ஒரு கேள்வி மாதிரி கேட்க போகிறேன். இந்த பைபிள்லையே நியூ டெஸ்டமெண்ட்டில் தான் ரொம்ப ஷார்ட்டஸ்டான வேர்டு இருக்குது, அது என்ன வேர்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம்.
ஸோ எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கும் தெரிஞ்சது தான், ஏசு கண்ணீர் விட்டார், ஜீசஸ் வெப்ட். அதுதான் இந்த பைபிள்லையே இருக்கிறதுலே சின்ன வசனம். இது வந்துட்டு யோவான் 11:35 தான் இது. ஸோ இதுதான் பைபிள்லேயே ரொம்ப சிறிய வசனம், இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடைசி ஃபேக்ட்டுக்கு வந்திருக்கோம், அதாவது இந்த பைபிளில் கடைசியாக எழுதப்பட்ட வார்த்தை எதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். எஸ், ஆமேன்னா இது கடைசியாக எழுதப்பட்ட வார்த்தை இந்த பைபிள்லையே. ஃபஸ்ட்டு இந்த பிகினிங் ஆரம்பிக்கும், கடைசியில் ஏமன் முடியும். ஏமன் அதாவது ஆமேன் அப்படின்னு அர்த்தம் என்னென்னா அப்படியே ஆக கடவுன்னு தான் இதோட அர்த்தம். இதில் இந்த கடைசி லைன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, ஸோ இந்த பைபிளில் வந்துட்டு ஆமேன் என்கிற வார்த்தை தான் கடைசியாக எழுதப்பட்ட வார்த்தை. ஸோ இந்த கடைசியான லைன், கடைசியான வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதாக ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் எழுதி முடிச்சிருக்காரு. ஸோ இதே இது இங்கிலீஷில் வாசனம்னா, த கிரேஸ் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் பி வித் காட்ஸ் பீப்புள் ஏமேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஸோ ஏமன் தான் கடைசியில் எழுதப்பட்ட வார்த்தை. நம்ம ப்ரேயரில் எல்லாரும் ப்ரேயரை முடிக்கும்போது ஆமேன்னு சொல்லி தான் முடிப்போம். அதே மாதிரி இந்த பைபிளையும் முடிக்கும்போது ஆமேன்னு சொல்லி தான் முடிச்சிருக்காங்க. ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு 6 ஃபேக்ட் சொல்லியிருக்கேன். இந்த 6 ஃபேக்ட்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் உங்கள்கிட்ட க்வெஸ்சன் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இந்த ஃபேக்ட் வச்சு நீங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட க்வெஸ்சன் கேட்கலாம். நம்ம அடுத்த செஷனுக்குள்ளே போகலாம், வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கேம்லாம் ஜாலியாக விளாண்டோம், பைபிள் ஃபேக்ட்ஸ்லாம் கேட்டோம். இப்போ நம்ம முக்கியமான செஷனுக்குள்ளே வந்திருக்கோம், வர்ஷிப் செஷன். நம்ம எல்லோரும் சேர்ந்து என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர் என்கிற பாடலே பாடுவோம். நம்ம தேவைகளை, நம்மளோட நீட்ஸ் எல்லாவற்றிலையும் விட ஏசப்பா தான் பெரியவர். அதை உணர்ந்து இந்த பாடலை பாடுவோமா? கரங்களை தீட்டி தேவனை ஆராதிப்போம். தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. தேவைகளை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர், எல்லாரும் சேர்ந்து தேவன் பெரியவர் என்கிறதை அறிக்கை செய்வோம். பார்க்கிலும் என்ற பெரியவரே ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உமை ஆராதிப்பேன், உமை ஆராதிப்பேன், தண்ணீரை ரசமாக மாற்றி வெறுமையை நிறைவாக்கி நீரை வெறுமையெல்லாம் நிறைவாக்குகிறார். கத்தின் விளிம்பிற்கு சென்றும் நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஆராதிப்பேன், இரு கரங்களை உயர்த்தி அவரை ஆராதனை செய்வோம். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், எந்த நாளெல்லாம் சூழ்ச்சியை உடைத்தே என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை ஊனிந்த இடத்தில் எல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. தலை குனிந்த இடத்தில் தலை உயர்த்துகிறார். சூழ்ச்சியை
இதை மேடாக்கி நீரே திறக்காத கதவுகள் எல்லாம் கிருபையால் திறந்திட்டதே ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் தகப்பனே உம்மை மாற்றமே ஆராதிப்பேன் உலகமே நம்மளுக்கு எதிர்த்து நின்றாலும் அவரை மாத்திரம் ஆராதிப்பேன். உயர்விலும் தாழ்விலும் எந்த சிட்டுவேஷனும் அது நம்ம தேவனை மட்டும்தான் ஆராதிக்கணும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் உயர்விலையும் தாழ்விலும் தேவனை மாத்திரம் ஆராதிக்க வேண்டும். இந்த நேரத்தில் இந்த டெஹிலா வர்ஷிப்பை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆராதனை அபிஷேகம் ஊற்றினதற்காக நன்றி அப்பா. இன்றைக்கி பேசின பைபிள் ஃபேக்ட்ஸ் ஒவ்வொருவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததற்காக நன்றி சப்பா. இந்த கேம் ஷோவையும் ஆசீர்வதித்து தந்தீங்க அதற்காக நன்றி. துவக்கம் முதல் முடிவரை பொருட்படுத்த வழி நடத்தினீங்க அதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் அதே இதே நேரத்தில் உங்களை சந்திக்கும் போதே பாய் ஃப்ரம் ட்ரினிட்டிஸ் டியோ. பாய் பாய்.